அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரம் என்ற இடத்தில் வட்ட வழங்கல் அலுவலர் ஆனந்தன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜெயங்கொண்டம் நோக்கி வந்த மினிலாரியை மறித்து சோதனை செய்தனர். அப்போது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் ஓட்டுநர் சின்னசேலத்தைச் சேர்ந்த அழகிரியிடம் தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது சேலத்தில் இருந்து கும்பகோணம் சென்றதாக கூறினார். பின்னர் மினிலாரியில் 800 கிலோவிற்கு மேல் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதன் மதிப்பு சுமார் 16 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பின்னர் ஜெயங்கொண்டம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.